வியூவர்ஸ், குட் மார்னிங். விஜயுடைய அரசியல் பிரவேசம் எப்படி இருக்கும், சவாலாக சமாளிப்பாரா, அதை பற்றி தான். என் பேர் ஜான் பாஸ்கோ, புதுப்பெருங்குளத்தூரில் இருக்கேன். எனக்கு 17 வயசு இருக்கும்பொழுதே நான் எனக்கு கோடம் பக்கத்தில் வாய்ப்பு தேடி போகிற ஒரு பழக்க வழக்கம் இருந்தது. 84வது வருடம் நான் சாலிகிராமத்துலேயே வந்து பேச்சுலராக குடி போயிட்டேன். சினிமா வாய்ப்புகள் அப்புறம் அங்கே தான் வேலை செஞ்சிட்டு இருந்தோம். அதனால் சினிமாவை பற்றி பேசுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது. சரி, இப்போ விஜய் மேம் அந்த அரசியல் பிரவேசத்தை ஒன்றுமே தெரியாமல் அப்படியே வந்திருப்பார, ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டாரா என்ன? இன்னும் கண்டிப்பாக அவருக்கு இதை பற்றி தெரிந்திருக்கும், தெரிந்துதான் உள்ள வருகிறார். அதை பற்றி மீண்டும் பார்ப்போம். வியூவர்ஸ், அதுதான் 17 வயது என்று சொன்னேன் இல்லையா, 1980 நம்ம 80ஸில் இந்த பெருங்குளத்தூர்லேருந்து. அப்போ எனக்கு ஒரு நண்பர் ராஜ்குமார் சொல்லிட்டு ஒரு நண்பர், பாவலர் கிரியேஷன்ஸ், இளையராஜாவுடைய பிரதர் இருக்காங்க இல்லையா, கங்கை அமரன், அவங்க கம்பெனியில் பாட்டு எழுதுவதற்காக, பாடல் எழுதுவதற்காக நான் கவிதைகள்லாம் எழுதுவேன். ஸோ அப்படி காலையில் போவேன், நான் ஆஃபீஸில் இருப்பேன், ராத்திரியான மறுபடியும் இங்கே பெருங்குளத்தூருக்கு வந்துடுவேன். அடிக்கடி அப்பா அம்மா கூட சண்டை போட்டுப்பேன், அப்புறம் என்ன பண்ணிப்பேன் அப்படியே நான் 84ல் சாலிகிராமத்தில் போயிட்டு பேச்சுலராக செட்டில் ஆகிட்டு அங்கே வேலை அப்படியே ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஜூனியர் ஆர்டிஸ்ட் என்ன தெரியுதா, கும்பலில் போயிருந்தான். அந்த நான் ஒரு 1000 படம் மேலே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருக்கேன் அப்போது இருந்தே. எனக்கு யாரை தெரியும், ஆமாம், யாரும் எஸ்எஸ்சி எனக்கு தெரியும், எஸ்ஏ சந்திரசேகர் இருக்காருங்களா, அவர் எனக்கு நன்றாக தெரியும். அவங்க நான் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கேன். விவர்ஸ், விஜய் அரசியல் பிரவேசம் சவால் சமாளிப்பாரா, அதை பற்றி தான் பேச போகிறேன். அப்படியே மலரும் நினைவு என்னை பற்றியும் சொல்லிடுறேன். ஸோ 1984 நான் சாலிகிராமத்தில் பேச்சுலராக குடிப்போனேன். அப்போ எனக்கு 24 வயது, எனக்கு 24 வயது. ஸோ ஷூட்டிங் போவேன், எல்லா வேலைக்கும் போவேன், எந்த வேலைக்கு யார் கூப்பிட்டாலும் போவேன். அப்போ எனக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு 5 ரூபாய் 10 ரூபாய் அவள் தான். சரி, உடம்பு சரியில்லைனாக்கா பக்கத்துலேயே காவேரி ஸ்ட்ரீட்லேயே நம்ம கேப்டன் அவர்கள் வந்து இலவச மருத்துவமனை வச்சுருந்தார். இலவச மருத்துவமனை, நம்ம மாத்திரை ஊசி ஈசியால் போய் வாங்கி பண்ணி ஞாயிற்றுக்கிழமைலாம் அவர் வீட்டில் போய் கூட சாப்பிடுவேன். எனக்கு அப்போது எஸ்ஏ சந்திரசேகர் வந்து நல்லா தெரியும், அந்த பக்கம் போவார், இந்த பக்கம் வருவார், அந்த மனையில் தான் வந்து அவருக்கு வந்து ஆஃபீஸ். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், கஞ்சூஸ் ஆனால் பயங்கர கஞ்சல்னா அப்படி ஒரு கஞ்சி. ஆமாம், யார் எஸ்ஏ சந்திரசேகர் வரலாற்றுனா கூட அந்த மாதிரி ஒரு கஞ்சர். விவர்ஸ், விஜய் அரசியல் பிரவேசம் சவால் சமாளிப்பாரா. ஸோ இப்போ எனக்கு எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் நல்லா தெரியும். நான் அப்படின்னா பாப்பா அவங்க வீடு வாசலில் உக்காந்துங்கன்னு வீட்டு புரோக்கர் வேலையை செஞ்சுக்கினேன், ஷூட்டிங் போவேன், எந்த வேலைக்கு யார் கூப்பிட்டாலும் போவேன். இன்னொரு விஷயம் உங்களுக்கு, சினிமா கம்பெனிக்காரனுக்கு சினிமாக்காரனே ஊடு விட மாட்டான், ஜான் பாஸ்கர் சொன்னால் ஊடு விடுவாங்க, அது விட்டுடுவோம். ஸோ ப்ரில்லியண்ட், யார் எஸ்ஏ சந்திரசேகர் வந்து அப்படி ஒரு டேலண்டட் மேன், சும்மாவாங்க மிதா பேஷன்லாம் வச்சு டைரக்ட் பண்ணணும்னா என்ன. ஸோ மகனை வளர்க்கணும், மகனை உருவாக்கணும்னு சொல்லிட்டு நிறைய படங்கள், எனக்கு தெரியல 10-20 படம் இருக்கும், எல்லாமே ஃபெயிலியர் படங்கள் தான். கடன் கூட பட்டிருக்கார், கடன் அந்த பொம்மா கடன்லாம் வீடெல்லாம் அடமானெல்லாம் வச்சுருந்து அப்புறம் அவர் டைரக்ட் பண்ணுறதுல முட்டார்னு வச்சுங்க, அடுத்ததை வீடியோவில் பார்க்கலாம். விவர்ஸ், ஒரு பக்கம் தான், கோடம் பக்கத்தில் தான், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஒரு ஷூட்டிங் போய், நம்ம ஷூட்டிங் கற்பகம் ஸ்டுடியோவா மேஜிக் ஸ்டுடியோவான்னு தெரியல, சுற்றி ஃபுல்லாக ஸ்டுடியோ தான். ஆமாம், சாலிகிராமம் இருக்கோம் பக்கம், அந்த பக்கம் எல்லாமே மடுப்பயணி எல்லாம் டோட்டல் சினிமா தான். அந்த விட்டால் தேனாம்பேட்டில் வீனஸு, அலையாரில் வந்து சத்யா. ஸோ என்ன விஷயம்னாக்க, ஷூட்டிங் காலையில் 4 மணிக்கெலாம் வெயிட் பண்ணுறாரு. நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட், நான் கூட போயிருக்கேன். விஜய் படம் இன்னொரு படம் நிலவே வாவா ஏதோ ஒரு படம் சரியாக தெரில, ஷார்ட்டுக்கு 6 மணிக்கெலாம் வர வேண்டிய ஒரு லேட்டு, யூனிட்லாம் காத்துட்டு இருக்காங்க. 7 மணி ஒரு டைம் வராரு, டென்ஷன் அப்படி டென்ஷன் ரொம்ப பிஃபோராக இருப்பார். 4 மணினால் ஒரு 3 மணிக்கு போயிடுவார் எஸ் ஏ சந்திரசேகர், அந்த மாதிரி குணம் உடையவர். அவர் ஒரு லேட்டாக வந்தார், பப்ளிக்கில் ஜனம் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஏற்கனவே நிறைய படம்லாம் நினச்சி வருதான். அங்கே வந்து கிடுகிடுகிட்டு வந்தார், விஜய் கிட்ட வந்து பலாருன்னு விட்டார் முகத்தில், அப்படியே விஷய் ஷார் ஆகிட்டார். அப்புறம்
வியூவர்ஸ் நான் எப்பவுமே யார்கிட்டயுமே பேச மாட்டேன், எனக்கு பேசுறதுலாம் பிடிக்காது எனக்கு. நான் கொஞ்சம் ரிசர்வ் டைப்பு. ஸோ நான் என்ன பேச சொல்ல வரேன்னு சொன்னேன், விச் இஸ் சின்ன பிள்ளை, அவங்க வீட்டு வாசல் விளையாடி விட்டு கிரிக்கெட் பேட் வச்சுட்டு இந்த பிளாஸ்டிக் பால்லாம் வச்சுட்டு இருக்கும்போது நான் திட்டுவேன் தம்பி ஓரமாக போய்ப்பாரு, வண்டியெல்லாம் வருதுல்ல, அந்த மாதிரிலாம் திட்டுவேன் கண்டிப்பாக. அவங்க அப்பா என்ன பார்ப்பார், அவங்க வீட்டு எதிர்க்குதாங்க, அப்போல்லாம் ஃபோனுங்கலாம் கிடையாது, எம்பிங்க தான் அந்த லேண்ட்லைன் ஃபோன் வச்சுன்னு இருப்பாங்க, பேஜர் வச்சுருப்பேன் நான். பேஜர் வச்சுட்டு புரோக்கர்ஸ் என்ன தேடி வருவாங்கன்னா அவங்க வீடு அடையாளம் சொல்லுவாங்க, ஒரு வேப்பம் மரம் அவங்க வந்துட்டு தான் புரோக்கர் வேலை பண்ணுவோம், சினிமாக்காரங்களுக்கே வீடு எடுத்து கொடுப்பேன். அந்த அளவுக்கு அந்த ஏரியாவில் எனக்கு மரியாதை அதுக்கும். ஆமாம், நான் எல்லாமாவும் இருந்தேங்க, காப்பி ரைட்டர், டான்ஸர், டான்ஸ் சொல்லி கொடுப்பேன், அப்புறம் எல்லா மியூசிஷியன்ஸ் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டு தான், எல்லா மியூசிஷியன்ஸ், ஸ்ரீராஜேந்தர் கிட்ட வாசித்தவங்க, இளையராஜா கிட்ட வாசித்தவங்க, சங்கர் கணேஷ் கிட்ட வாசித்தவங்க, எல்லாருமே மை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி. ஸோ விபாஸ் விஜய், அப்போது எனக்கு சின்ன பிள்ளைகள் தனுஷ் அங்கே பக்கத்தில் தான் கசரி ராஜா. ஸோ அங்கே எல்லாமே செந்தில் கிந்தில் ரம்பா அர்ஜுன் அப்புறம் வடிவேலு விண்ணு எல்லாருமே அவர் இந்த பயணங்கள் முடிவில்லை பண்ணார், ஆர் சுந்தரராஜன், விஜயகாந்த் எல்லாமே. ஸோ நான் என்ன சொல்ல வர போகிறேன்னாக்கா, ஃப்ரம் தேட் டைம் ஐ நோ ஆமாம் எஸ் ஏ சந்திரசேகர் ஃபேமிலி. இப்போ ஏதோ கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல் இருக்குது, அது நல்லா இல்லை. அப்பா பிள்ளைங்க வந்து எப்போயுமே ஒன்றா இருக்கணும், பிகாஸ் மை சான் யூனோ மைக்கேல் ஜாக்சன், நான் அவனு த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் த வேர்ல்ட். அவன் இறந்துட்டான், அவன் பேர் என்ன தெரியுங்களா, மைக்கேல் ஜாக்சன். எப்போது 84 எனக்கு கல்யாணம், சாரி 86 எனக்கு கல்யாணம், 84 போயிட்டேன், 86 கல்யாணம், 87 அவன் பொறுக்கிறான், 87 முன்னாலேயே அவனுக்கு மைக்கேல் ஜாக்சன் என்ன ஒரு பேர் வச்சனா, அப்போ நாலு அதுக்கு முன்னாலே எவ்வளோ பெரிய மைக்கேல் ஜாக்சன் ஃபேனாக இருப்பேன். அடுத்தது பேசு. ஸோ வியூவர்ஸ், அப்போது நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், கொஞ்சம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு நேரில் கூட போய் பார்த்தேன், விஜய் அரசியலுக்கு வராரு எப்படி சமாளிப்பாரா என்ன ஏதோ. அப்போ எல்லோரும் எனக்கு வந்து நிறைய தகவல்கள் தந்தார்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மோசமான இந்த காலகட்டத்தில் நிறைய பவர், அந்த பவர் வேணும். அரசியல் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லையா, 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஆனார். இவர் பீக்கில் இருக்கார், 100 கோடி ரூபா 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறவர் இந்த நேரத்தில் அரசியலுக்கு வரலாமா? கண்டிப்பாக வரக்கூடாது. ஏன்னா பிகாஸ் எங்கே எவ்வளோ சொத்துங்க இருக்குது, வா லண்டன்லலாம் சொத்து இருக்குது, அவங்க வைஃப் சங்கீதா ஊர் அது தானே, ஏகப்பட்ட சொத்து இருக்குது. ஸோ இவர் எனக்கு அரசியலுக்கு இவர் வர்றது சுத்தமாக பிடிக்கல, ஆனால் வந்தால் நல்லாயிருக்கும், எப்படி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி ஒரு ஆசை இருக்குது. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு நான் பேச போகிறேன், அவர் எப்படி சமாளிக்கிறார் என்பதை பற்றி தான். விஜய் வந்து ஆளும் தெரியாமல் வந்து கால் ஊட்டிட்டாரா அந்த அளவுக்கு வந்து, அப்படி இஸ் நாட் லைக் தட் ஃபூல், அந்த அளவுக்கு அவர் ஃபூல் கிடையாது. சம்திங் இஸ் ஹேவிங், ஏதோ ஒன்று வச்சுனுக்கிறார் மைண்டில், அது வெளியில் அவருக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் பவர் சோல்ஸ் அப்படின்னா பின்னாடின்னு பார்த்தாக்க அவருக்கு வந்து யூத்துங்க தான், ஒரு 17 வயசில் இருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய யூத்துங்க இருக்காங்க. அதனால தானா இன்னமும் தெரியல பாராளுமன்ற தேர்தல் இல்லை இதில் தான் சட்டமன்ற தேர்தல் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இந்த 2 இயர்ஸில் கட்சியை வந்து ஸ்ட்ராங் பண்ண முடியும், ஸ்ட்ரென்த்தை வந்து கரெக்ட் பண்ணிட முடியுன்றது அவங்க பிளானாக இருக்கலாம், பட் முடியுமா, சமாளிப்பாரா? ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது, த்ரெட்டு இருக்குது, நிறைய த்ரெட்டு இருக்குது. ஆமாம், அவரை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறானுங்க, கண்ணாமண்ணான்னு பேசுகிறானுங்க, கழிவு கழிவு ஊற்றுறானுங்க, நிறைய மீடியாவிலலாம் பார்க்குறேன், இது எப்படி போகுன்றத பார்க்கலாம். விஜய் வந்து ஏதோ ஒரு 69வது படமே என்னமோ முடிச்சிட போகிறார் போல இருக்குது. இப்போ அண்ணா பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து அவர் எம்ஜிஆரால் தான் அவரே வந்து முதலமைச்சனா. ஆமாம், எங்கள் தங்கன்னு ஒரு படம் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வந்து ஃப்ரீ ஆக்ட் பண்ணி கொடுத்து கருணாநிதி அவங்க பட்ட கடனெல்லாம் வந்து அப்போ அடித்தாங்க. அது அதை பற்றி தான் பேசுவார்ல. அந்த மாதிரி அவரே ஒரு 5 வருடம் வந்து பயங்கரம் ஏகப்பா, அதுக்கு முன்னாலே எம்ஜிஆருடைய ஸ்ட்ரக்சரே வேறு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வேறு. சினிமா தண்ணி எடுக்கக்கூடாது, சிகரெட் கொடுக்கக்கூடாது, எப்படி சினிமாக்களில் இருந்தாலும் அப்படியே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் இருந்தார் அவர். இஸ் அ கிரேட் மேன். அந்த 8க்கு இவர் வரப்போகிறாரு கேப்டன் பா, அந்த இடத்துக்கு ஒரு வராருனா அந்த மாதிரி ஒரு ஒழுக்கம், நட ஊட பாவனை, ஸ்டைலு அதெல்லாம் இவர் கடைபிடிப்பாரா? அந்த இதெல்லாம் செய்வாரா? விவர்ஸ் விஜய் இப்போது ப்ளஸ் மைனஸ் தெரியாமையாக உள்ள வருவார். அவ்வளோ இப்போது அவருக்கு
அவர் அம்மா அவர் அவர் பாண்டிச்சேரி எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏ அவர் புஜி புஜி ஆனந்த் அப்புறம் ஜெகதீஷ் பெரிய பெரிய அவர் ஆமாம் ஜெகதீஷ் வந்து அவர் ஃபுல்லாக வாட் அந்த அந்த டிஜிட்டலில் சம்மந்தமாக அந்த வேறு 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 விஷயத்தை பார்த்துக்கிட்டா இவர் புஷி வந்து அரசியல் மேட்டரை பார்த்துக்கிறார் நல்லா தெரியும் இந்த உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி அவர் பேக்கில் எல்லாமே இருக்காங்க அப்படின்லாம் இருப்பாங்க எல்லாருக்குமே தான் இருந்தாங்க. ஆமாம் எம்ஜிஆருக்கு இருந்தாங்க அண்ணாவுக்கு இருந்தாங்க எல்லாருக்குமே பின்னால் ஒரு நாலு பேர் பத்து பேர் இருபது பேர் அறிவு சொல்கிறதுக்கு புத்தி சொல்கிறதுக்கு இயக்கிறதுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு இருப்பாங்க இவருக்கும் இருப்பாங்க எல்லாமெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ மக்கள் வந்து இதெல்லாம் தாக்குப்பிடிக்க போதா இதெல்லாம் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போகுது இடி ப்ராப்ளம் அந்த இப்போது விஜய் வந்து அரசியலுக்கு வராரு ஆனால் இது ரொம்ப பேர் பயமூர்த்தி இருக்குன்னு நினைக்கிறதா இல்லை சில சொல்கிறாங்க வரட்டுங்க நல்லது தானங்கன்றாங்க நிறைய பேர் பேசுகிறாங்க நான் கேட்குறேன் இட்ஸ் குட் வரட்டுங்க இப்போ புதுசாக வரட்டுங்க ஏற்கனவே இருக்கிறவங்கள பற்றி தான் எல்லாருக்கும் தெரியும் அவங்க வண்டவாளம் தான் தண்டவாளம் போயிடுச்சே ஏறிடுச்சே வரட்டுங்க வரவே இருக்கணுங்க எல்லாம் பெரிய நம்ம கட்சிக்காரர்களே சீமான் போன்றவர்கள் இன்னும் நிறைய பேர் இவ்விந்தோ யார் உதயநிதி ஸ்டாலின் கூட வந்து வரட்டும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் வரட்டுமே அவர் கையில் ஒப்போடுங்கண்ணே ஏன் உங்களுக்கு என்ன ஆ இளைஞர்களே உங்களுக்கு தான் கேட்குறேன் புதுசாக வரட்டும் செய்யட்டும் அதெல்லாம் இடி ப்ராப்ளம் வருமான வரி பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை அப்பாவை வந்து பிரிஞ்சிருக்கிறாரு இப்படி எப்படி எப்படிலாம் கலாய்க்கணுமோ அந்த மாதிரி என்னெல்லாம் த்ரெட்டு கொடுக்கணுமோ அப்படிலாம் பேசுகிறாங்க டாக்டர் வீடியோவில் பேசுகிறாங்க. சி வீவர்ஸ் இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு எதாவது சட்டம் இருக்கா அரசியலுக்கு யாரும் வேணாலும் வரலாம்ல அதுக்கு வேண்டிய அந்த மூளை அறிவு சமாளிக்கும் சுவரன் பின்பலம் முன்பலம் பணம் சொந்த பணங்க அவர் பணத்தெல்லாம் கொண்டு வந்து இப்போ இங்கே அழிக்க போகிறாருன்னு தான் மனசு சொல்லுது 200 கோடி 300 கோடி இப்போ இப்படி பார்த்தாலும் ஒரு 5000 கோடி கிட்ட அவர்கிட்ட பணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சும்மா சொல்கிறேன் அப்புறம் இது எவனா அந்த இன்கம் டேக்ஸு ஈடி ஈடின்னு போகிறீங்க கண்டிப்பாக இருக்கும் அந்த பணத்தை கொண்டு வந்து அவர் ஒன்றும் எங்கே ஆமாம் சொல்கிறாங்க வரான் இவர்த்த சொல்கிறான் முதல்ல எல்லா பணத்தையும் வந்து செலவு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவன் எடுத்துன்னு போயிடுவாங்க சொரண்டி எடுத்துன்னு போயிடுவாங்க எப்படி இருக்கிறானுங்க பாருங்க நன்றி கேட்ட மக்களுங்க இவனுங்க அதான் ஒரு பாட்டு போடுவார் இதில் ஆமாம் ஆமாம் என்ன சம பாட்டுங்க நன்றி கட்ட உலகமாடா ராமா ஆமாம் நன்றி கட்ட உலகமாடா ராமா அப்படின்னு ஒரு இதில் ரத்த கண்ணி வியூவர்ஸ் இப்போ விஜய் அரசியலுக்கு வர்றதுனால டு பி ஃப்ராங்க் வித் யூ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சொந்த அவ்வளோ பணத்தை எம்ஜிஆர் கூட நல்லா பீக்கில் இருக்கும்போது தான் வந்தார்னு நினைக்கிறேன் மீதி எல்லாருமே வந்து சினிமாவில் இருந்து இருந்து டயர்டாகி சோத்துக்கு இல்லாமல் அதுக்கு இல்லாமல் சும்மா ஓய்வு எடுக்கும்போது தான் அரசியலுக்கு வருவானுங்க ஏன்னா அங்கே போய் எதாவது உருட்டலாமே அப்படி ஆனால் இவ்வளோ பீக்கில் இருக்கக்கூடிய இளம் வயதில் இருக்கக்கூடியவர் அரசியலுக்கு வர்றாருன்னா கண்டிப்பாக சேவை செய்ய வேண்டும் ஏதோ ஒரு எண்ணம் இருக்கும். அவங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாருங்க நான் ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்த்துருக்கேன் ஆமாம் என் மகன் எம்ஜிஆர் நான் அண்ணா இரண்டாவது அண்ணா சுதார் யார் பேர் அறிங்க அண்ணாவை பற்றி சொல்லுவார் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலிங்க இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபேமிலி எனக்கு தெரியும் அவருமா எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் டெய்லி அவங்க ஹஸ்பண்ட் சந்திரசேகரும் அவங்க வாய்ஃப் சோப்பாவும் அவங்க இப்படி தான் வாக்கிங் போவாங்க டெய்லி ஐ வாட்ச் இட் இப்படி போவாங்க அப்படி வருவாங்க இப்போ நான் அங்கே தான் இருந்தேன். ஸோ டியோ வியூவர்ஸ் இப்போ எனக்கு என்ன ஒரே எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா விஜய் ஏதாவது இந்த வீடியோ சப்போஸ் உங்களால் பார்க்க முடியும்னா யாராவது இதை ஷேர் பண்ணுங்கள் அப்பா கூட யார் சந்திரசேகர் இருக்காங்களே அப்பா கூட நீங்கள் ஒற்றுமையாக போயிட்டீங்கனாக்க அப்பாவுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை இந்த மீடியாங்களை ஒரு மாதிரி பேசுகிறானுங்கப்பா எல்லாம் சொரிஞ்சி விட்டுட்டு காசு வாங்குறவனுங்க தானே எல்லா மீடியாக்காரங்களும் தான் சொல்கிறேன் அந்த மீடியாவையும் நான் ஒரு நாள் ஒத்துக்க மாட்டேன் மீடியா பீப்புள்ஸ் வாசிட்டு அப்படி இருக்கணும் நானும் மீடியாக்காரன் தானே மோட்டிவேஷன் கை 1500 வீடியோ போட்டு வச்சுருக்கேன் என் சேனலில். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா மீடியா பீப்புள்ஸ் தி வாசிட்டு பி ஆர் ரைட் பீப்புள்ஸ் ரைட்டா சரி அதை பற்றி நான் பேசுவேன். ஸோ விஜய் அவர்கள் அப்பா கூட சந்திரசேகர் இருக்காங்களே உங்கள் அப்பா இஸ் அ பிரில்லியன்ட் மேன் அவர் உங்கள் கூட இருக்கிறான்னு வச்சிங்களேன் எவ்வளோ பெரிய தீய சக்தினாலும் ஓடி போய் ஒழிஞ்சுக்கும். எஸ் எஸ் மிஸ்டர் விஜய் மிஸ்டர் விஜய் மை கைண்ட்லி ரிக்வஸ்ட் ஒரு இது இன்னும் நீங்கள் அப்பா கூட வந்து நீங்கள் மிங்கிளாயிடணும் அப்பா கூட வந்து நீங்கள் இணைஞ்சிடணும் அப்பா வந்து அற்புதமானவர் இன்னும் எனக்கு நல்லா தெரியும் சங்கர் யார்
2.0வா யார் எந்திரன், எந்திரன் டைரக்டர் வந்து அப்பா கிட்ட வேலை செஞ்சவர் தான். எங்கள் டைரக்டர்கிட்டயே சங்கர் வேலை பார்த்தார். எங்கள் டைரக்டர் யார், கே ராஜேஸ்வர். என் டைரக்டர்கிட்டயே அவர் வேலை பார்த்தவர் தான். அப்புறம் அவர் இங்கே போயிட்டார். அதை பற்றி நம்ம பேசுவோம்ல. மிஸ்டர் விஜய், டூ ஸ்கேட், உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து தான் வேணும், இப்போது உங்களுக்கு பலம் வேணும், உங்களை ஒரு வழி பண்ணுறதுக்கு தயாராகிறானுவோம். ஸோ உங்களுக்கு நல்ல சக்தி பலம் வந்ததா, ஆமாம் வேணும். எப்படியும் நீங்கள் 10-20 வருஷம் ஆகிடும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு. இருந்தாலும் இந்த திருட்டு பசங்கக்கிட்டேருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணும்ல. ஸோ மேக் அ வெரி குட் ஒரு யூனிட், ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் யூனிட் ரெடி பண்ண. மிஸ்டர் விஜய், சில இங்கிலீஷ் கோட்டேஸ் நான் படித்தது. கினூர் யூஸ் இருக்கார்ல, யார், ஹாலிவுட் நடிகர் கினூர், அவர் சொல்கிறார் பாருங்க. ஆமாம், நெவர் குவிட், முன்ன வச்ச காலம் பிணவுக்கு கூடாது. நெவர் குவிட், ஓகேவா? ஆமாம், தே கில் மீ வித் தேர் வேர்ட்ஸ், தே கில் மீ வித் தேர் வேர்ட்ஸ், ஏன்னா அவங்க வார்த்தையால் கொண்டுட்டாங்க. தே கில் மீ வித் தேர் டவுட்ஸ், அவங்க டவுட்டால், அவங்க டவுட்ஸ் இருந்தால் எனக்கும் இருந்தா, அவங்க டவுட்ஸால் என்னை கொன்று விட்டார்கள். அப்புறம் தே கில்ட் மீ வித் தேர் டவுட்ஸ், அப்புறம் என்ன, அப்படி வருஷம் இது, தே கில்ட் மீ வித் தேர் லாஃப்டர், அம்மா என்னை கேள் செஞ்சு கிண்டல் பண்ணி என்னை பார்த்து சிரிச்சிட்டாங்க. அப்புறம் நான் பார்த்து ஐ கில்ட் தெம் வித் மை சைலன்ஸ், நான் என்னுடைய சைலண்டாக அவனுங்கள கொலை பண்ணிட்டேன். ஐ கில்ட் தெம் வித் மை சக்ஸஸ், என் சக்ஸஸில் நான் அவனுங்கள வந்து கொண்டுட்டேன் அப்படி சொல்கிறார். ஸோ அப்படி தான் நீங்கள் கூட இருக்கணும். அப் ஆ மிஸ்டர் விஜய், அப்புறம் பாருங்கள் இன்னொரு கோடிஸ் மிஸ்டர் விஜய், உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கோம். மிஸ்டர் விஜய் அதாவது யார், ஜாக்கி சான் இல்லை, அவர் அவர் அவரு அவர் கோடிஸ் பாருங்கள் என்ன சொல்கிறாரு. டிஃபிகல்ட் ரோட்ஸ், டிஃபிகல்ட் ரோட்ஸ் லீட் டு பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன். வா, என்ன பார்த்தீங்களா, டிஃபிகல்ட் ரோட்ஸ் லீட் மீ என்னது, லீட் யூ பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன்ஸ். பாருங்கள், தோல்வி பார்த்துடலாம், தோல்வி அப்புறம் தோல்வி வெற்றியெல்லாம் சகஜம் தான், ரைட்டா? ஆனால் தோல்வி நிறைய கற்றுக் கொடுக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள். பெரிய பரவங்கான எதிர்கதாரிசி அவங்க எல்லாருமே தோல்வியே வந்து ரொம்ப ஜாலியாக எடுத்துப்பாங்க. யூ ஆல்சோ வாண்ட்ஸ் டு பி லைக் தட். திட்டு பசங்க ஒன்றுங்க, ஐ டோன்ட் பிலீவ் ஆல் திஸ் நான்சென்ஸ், ஸ்டூபிட் காஸ் இன்னும் எனக்கு உங்களுக்கு பிடிக்காது, மக்கள் தான் வெறுப்பேன். மிஸ்டர் விஜய், அப்புறம் பாருங்கள் இன்னொரு கூட பாருங்கள், இது கூட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த சுச்சுவேஷனுக்கு இது பிடிக்கும். இந்த ஜேசன் இருக்கார்ல, அவர் பாருங்கள், அவர் ஆமாம் ஆமாம், டோன்ட் ஜட்ஜ் மை சாய்ஸ், என்னது, டோன்ட் ஜட்ஜ் மை சாய்ஸ், டோன்ட் ஜட்ஜ் மை சாய்ஸ் வென் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மை ரீசன், வென் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மை ரீசன். ஸோ உங்களும் உங்கள் ரீசன் என்ன, நீங்கள் என்ன யோசிச்சுருக்கீங்க, உங்கள் மைண்டில் என்ன இருக்குது, நீங்கள் எப்படி பிளானில் போயிட்டு இருக்கீங்க, வென் யூ கோயின் ஓப்பன் இட், இன்றைக்கி அதை பற்றி செய். ஜெயலலிதா அப்படி தான், ஜெயலலிதா இனோ வெரி ஸ்ட்ராங், ஷீ இஸ் ஆன்லேடி இனோ. நான் நம்ம ஜெயலலிதா, நான் ஜெயலலிதா தான் சொல்லுவேன், பிகாஸ் நான் ஜெயலலிதா உடைய ரசிகன், நான் அப்படி தான் பேசுவேன். ஸோ ஓகே, என்ன ஆ, ஸோ அப்படி இருங்க. இந்த மாதிரி உங்கள் ரீசன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், யூனோ ஹவு டு டூ இட். லாஸ்ட் கோடிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ திங்க் மண்டேலா, மண்டேலா தான் நினைக்கிறேன், ஃபார் இயர்ஸ் அந்த இதில் இருந்தார். ஆமாம், அது அவர் பாருங்க, அவருடைய கோடிஸ் அவர் பாருங்க, ஃபெயிலியர் ஐஸ் ஃபெயிலியர், யூனோ ஃபெயிலியர் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப், ஃபெயிலியர் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப், யூ டோன்ட் ஃபெயில் யூ டோன்ட் லேர்ன், யூ டோன்ட் ஃபெயில் யூ டோன்ட் லேர்ன், நீ ஃபெயில் ஆகலன்னா நீ கற்றுக்க முடியாது. தென் லேர்ன் ஆமாம், யூ டோன்ட் லேர்ன் யூ டோன்ட் லேர்ன் யூ வில் நெவர் சேஞ்ச், நீ கற்றுக்கலன்னா நீ அதை சேஞ்ச் ஆக முடியாது. இவ்வளோ அருமையான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சி அகேன் ஆயிட்டு, சி ஃபெயிலியர் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப், இஃப் யூ டோன்ட் ஃபெயில் யூ டோன்ட் லேர்ன், நீங்கள் ஃபெயில் ஆகலன்னா நீங்கள் இப்போ இது பண்ண, யூ டோன்ட் லேர்ன் யூ வில் நெவர் சேஞ்ச், நீங்கள் லேர்ன் பண்ணலன்னா சேஞ்ச் ஆக முடியாது. ஸோ ஜஸ்ட் லேர்ன், எப்படிலாம் அந்த அரசியலில் கற்றுக்குங்க, ஸ்ட்ராங் பண்ணுங்கள், மேக் இட் ஸ்ட்ராங். மிஸ்டர் விஜய் அதே மாதிரி தான் ஸ்டாலின் சொல்கிறார், ஸ்டாலின் நம்ம ஊர் ஸ்டாலின் இல்லை, ரஷ்யாவில் ரஷ்யா ஸ்டாலின், அவர் சொல்கிறாரு, புரட்சி என்பது இரவு நேர விருந்து அல்ல, புரட்சி என்பது இரவு நேர விருந்து அல்ல, இருபுறமும் சம அப்படி தீட்டப்பட்ட கத்தி, எப்படி இருபுறமும் தீட்டப்பட்ட கத்தி, ஆமாம், அது உன்னையும் குத்தும்
எண்ணெயும் கொத்தும் சமயத்தில், கொஞ்சம் ஜாகிரதை இல்லைன்னா அது வந்து என்னது அது உன்னையும் கொத்தும் எண்ணெயும் கொத்தும். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், இவர் ஸ்டாலின் சொல்கிறாரு, விஷயம் ஸ்டாலின் சொல்கிறாரு. ஆமாம், புரட்சி என்பது இரவு நேர விருந்து அல்ல, தீட்ட இருமுனையும் தீட்டப்பட்ட கத்தி, உன்னையும் குத்தும் என்னையும் குத்தும். ஸோ பி கேர்ஃபுல், உங்களுடைய ஒவ்வொரு அடியும் மெஷர்டாக இருக்கட்டும், உங்களை சுற்றி மிகப்பெரிய அபாயம் இருக்குது, உங்கள் பணத்தெல்லாம் கொண்டு வந்து கொட்ட போகிறீங்க, நல்லா பாருங்கள். ஆம சார், விழை இவ்வளோ நேரம் நான் இதை பற்றி பேசுகிறேன். ஆம சினிமா மேன், சின்ன பிள்ளையிலேருந்தே ஆட்டோலியும் 17 வயசில் இருந்து நம்ம வேரி வேரி ரீசன்ட்லி தான் எங்கள் பெருங்கொழுத்துக்கு வந்தேன். இதான் சொந்த வீடு, வெரி வெரி ஒரு 10 வருஷம் முன்னாடி இங்கே வந்தேன். ஸோ மோர் தென் 35 இயர்ஸ் நாங்கள் தான் சாலிகிராமத்தில், விருகம்பாக்கத்தில், கோடம்பாக்கத்தில் இந்த கோடம்பாக்கம் நான் இருந்த அந்த காலத்துக்கு கோடம்பாக்கம் எப்படி தருமா, சின்ன வயசில் உலக அழுகாக இருப்பேன் எப்போ, தட் மீன்ஸ் நான் சொன்னது எப்போ 80s. ஆமாம், அங்கே ட்ரஸ்ட்டு படுத்துற காமராஜர் அந்த தெருவில் அப்படி பாடின போடுங்க அப்படியே என்னை இழுத்துன்னு போயிடும். 10 ரூபாய் தான், எவ்வளோ, ஜஸ்ட் 10 ரூபீஸ். நான் அப்படி தான் பேசுவேன், அதுவும் கேரு போடே நீ ஐ டோன்ட் கேரு. அப்போது சின்ன போயிடும், இப்போ 10 ரூபீஸ் போய்டும், இழுத்துன் போய்டும், அவங்க கைப்பூசி இழுத்துன்னு போயிடுவோம். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் வளர்ந்தவன் நான் சாலிகிராமத்தில். ஸோ நான் மிக தகுதி பெற்றவன், அப்பா கூடலாம் எனக்கு பழகம் இருக்குது. ஆமாம், அப்பா கூட ஓகே, எஸ் மிஸ்டர் விஜய். அப்புறம் எனக்கு ஹலோ ஸ்பீக் டு நீ பாட்டி, நான் அப்படியும் பேச மாட்டேன். அந்த மாதிரி எனக்கு தெரியல என்னென்ன ஃப்ரம் மிச்சமாரோ, சாரி ஃப்ரம் ஆஸ்ட்ரி. நேற்று தான் திடீர்னு இந்த அறிக்கை பார்த்துட்டு என்னமோ நான் இதை பற்றி பேசணும்னு என் மனதுக்குள்ளார ஒரு எழுச்சி, நேற்று இருந்து இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமும் கூட நான் பேசுவேன், நிறைய விஷயங்கள் எனக்கு சளி கிராமத்து மாற்றுகள் தெரியும். எல்லா நடிகர் கூட நான் வாழ்ந்தவன், கமல்ஹாசன், ரஜினிகாந்த், சரித்குமார், சினிமாவில் அப்பா அது மிகப்பெரிய ஒரு பயணம். ஆமாம், ஸோ நான் அதை பற்றி நான் பேசுவ வரவில்லை. நான் உங்களை மட்டும் ஜாகிரதையாக இருங்க என்று சொல்வேன். உங்களை சுற்றி நிறைய திருட்டு இருக்குது, என்ன அது வரி ஜெயிப்பு அப்படி இப்படி எல்லாம் சமாளிக்கிறதுக்காக வராரு போகிறார் சொல்கிறாங்க, ஜெயிப்பாரா சொல்கிறாங்க, இவரெல்லாம் முடியுமா சொல்கிறாங்க, எம்ஜிஆரே எவ்வளோவும் பண்ணி பார்த்தாரு முடியல அப்புறம் தான் வந்தாரெல்லாம் சொல்கிறாங்க. பட் யூ டோன்ட் லூஸ் யுவர் ஸ்ட்ரென்த்து. ஓகே, ஸோ மிஸ்டர் விஜய் பி ஸ்ட்ராங், டேக் கேர், ஸ்ரீ பிளாஸ்ட். அப்புறம் இந்த இந்த குக்கி போடுறாங்க, இந்த கமல்ஹாசன் இப்படி ரஜினிகாந்த் வர போகிறாருன்னொடனே கமல்ஹாசனை குக்கி போட்டு உள்ளே இழுத்தாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ அஜித்தை உள்ளே இழுப்பாங்க அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க. பார்த்துட்டு அஜித் நேவர் கம், இஸ் அ பியூட்டிஃபுல் காய், அஜித் வந்து அவர் வரவே மாட்டார். நீங்கள் எப்படியோ அவர் உங்கள் வேறு அவர் வேறு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்க, இதுக்கு நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் நிச்சயமாக உங்களை நம்பி உங்களுக்கு வாக்களிப்பார்கள், நிறைய பேர் உங்களுக்கு உழைப்பார்கள் என்று நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், நல்ல டேலண்ட் வளர்த்துங்க, ஸ்ட்ராங் பண்ணுங்கள், அரசியல் கற்றுங்க. 24 மணி நேரம் பாதை யாத்திரை போங்க, விடுவிடாக போங்க, ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு மக்களையும் போய் சந்திங்க, நிச்சயமாக ஜெயிப்புங்க. தேங்க்யூ, அப்பா கூட சேர்ந்துருக்கேன்.